Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHP ல அரேல இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ASART அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சார்ட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூமரிக் வேல்யூவை நீங்கள் சார்ட்டிங் பண்ணுறீங்கன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சார்ட்டிங் நடக்கும். இஃப் அது ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டராக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த சார்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் அரேயில் நம்ம சார்ட்டிங் பண்ணுறதுக்கு சார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இஃப் நம்ம அசோசியேட் அரேவாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ASART அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அசோசியேட் அரேயில் கீயாக ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ASART அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போது இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அண்ட் இதில் அரே யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எனக்கு நேம் அப்படிங்கிற கீக்குள்ளே ஏதாவது டபுள் ஏரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ. ஸோ நான் ஒரு வேல்யூ இங்கே கொடுத்துக்கிறேன். கமா எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ ஜெண்டர். ஜெண்டர் அப்படிங்கிறது என்னோடய கீ, அதோட வேல்யூ எனக்கு மெயில். அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் கீ, சிட்டி அப்படின்னு ஒரு கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதில் டபுள் ஏரோ ஆப்ரேட்டருக்குள்ள ஒரு வேல்யூ. எனக்கு இப்போது வேல்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. எனக்கு இதில் சார்ட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நடக்கும். இங்கே எனக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் சார்ட்டிங் நடக்கும். ASART அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் செமிகோலன் என்ன இப்போது ப்ரிண்ட் பண்ணணும். ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் அண்ட் சேம் ஒரு வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேரியபிள் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து அசோசியேட் அரேவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை ASART யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், சார்ட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ அதை ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ வெப் ப்ரௌசரில் உங்களோட பேஜை இங்கே நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ராம் நேம் கொடுத்தோம், அப்புறம் ஜெண்டர், அப்புறம் சிட்டி கொடுத்தோம். பட் இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஜெண்டர் ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா எம் மேல் எம் ஆர்எஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு இங்கே சார்ட்டிங் நடந்திருக்கு. அண்ட் அதோட இண்டெக்ஸ் கீ கூட அது நமக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அசோசியேட் அரேயில் வேல்யூஸை வந்து சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ASART அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். ரிமைனிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட யூசேஜஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.